ஆடு மாடுகளை மேய்க்கிறது, அதாவது உணவுக்காக போகாம உணவை இவனை உற்பத்தி பண்றது செகண்ட் ஸ்டேஜ். மனித குல வளர்ச்சியிலேயே வரலாற்றிலேயே இல்ல, இந்த புதிய கற்காலம், இந்த புதிய கற்காலங்கிறது உணவுக்காக இவன் போகாம உணவை இவனை உற்பத்தி பண்றான். ஆடு மாடுகளை வந்து இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேட்டையாடினான், இப்ப என்ன பண்றான், இவனே வந்து வளர்க்கிறான். அதே மாதிரி பழத்தை இது உணவு தானியங்களை தேடி போகிறத விட்டுட்டு இவனே பயிர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கெல்லாம் டூல்ஸ் தேவை, அந்த டூல்ஸ் தான் இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த, மரம் வெட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, ஈவன் இது கட் பண்ணி இது பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வேட்டையாடுறதுக்கு இல்லை, முக்கியமா இதுக்கு முன்னாள் வேட்டையாடுனா இவன் வந்து வேட்டையாடுறதுக்கு அந்த டூல்ஸை பயன்படுத்தல, இதுக்காக பயன்படுத்துறான். இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா இது மாதிரி மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டூல்ஸ் தான் வேறு எதுவுமே நமக்கு சான்றே கிடையாது. இதில் இது சொல்கிற மாதிரி நிறைய வகைகள்லாம் இருக்குது. இந்த டூல்ஸை வச்சு இது எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க, ஏர் ஓட்டுறதுக்கு, ஏர் ஓட்டுறது மெயினாக வந்து ஏர் ஓட்டுறதை அதை பயன்படுத்திக்கிறோம், நிலத்தை உழுவுறதுக்கு பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோடரி, கோடரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அங்கே இது பண்ணுவோம், நம்ம எடுத்தோம்ல இந்த இது இது மாதிரி கட்டினப்பள்ளியில் எடுத்தோம்ல சார், அந்த இப்ப நம்ம கோடை நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா, அது மாதிரி இப்படி கட்டிக்குவாங்க, ஒரு 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 இதை பொழந்து இந்த இடத்துல இந்த கயிறை இன்ட்டு மாதிரி போட்டு போட்டு கட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும், அதை வச்சு நீங்க வெட்டலாம். ஏன்னா இப்போ நீங்க இப்போ கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. காரணம் வந்து இப்ப நம்மளாம் இரும்பு பல பொருட்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு முன்னால இருக்கிற மனிதனுக்கு வந்து தேவை இருக்கு ஆனா பொருள் இல்லை. அப்ப என்ன பண்ணுவான், இதுதான் அவன் யூஸ் பண்ணுவான். அது மாதிரி ஒவ்வொரு வேலைக்குமே வந்து எல்லா வேலைக்குமே வந்து கல் தான் யூஸ் பண்ணும். அதனால என்ன பண்றாங்க, இதை இந்த ஒரு கலாச்சாரத்தை ஆய்வு பண்றது இந்த கல் ஆய்வு பண்றதுக்கு சமம். இந்த கல் ஆய்வு பண்ணாவே இந்த கலாச்சாரத்தையும் ஆய்வு பண்ற மாதிரி. அதனால இதுல நிறைய வகைகள்லாம் இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு சைஸா இருக்கும், பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜிலையும் பாத்தீங்கன்னா இப்படி உருண்டையா இருக்கும் சிலது, சிலது வந்து பிளாட்டா இருக்கும். அதே மாதிரி தேய்க்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நேராகவே இருக்கும், இப்படி போயிருக்கும், ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சிருப்போம், ஒரு பக்கம் லேசர் மட்டும் தேய்ச்சிருப்போம், சில பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டுமே 90 degrees தேய்ச்சிருப்போம் இதெல்லாம். அதே மாதிரி இதெல்லாம் ரீஜனல் வேரியேஷன் மாதிரி நம்ம இதில் எப்படி இருக்கு, ஆந்திராவில் எப்படி இருக்கு, இது மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் எப்படி எப்படி இருக்கு, டூல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது அதான் எங்களுக்கு. இந்த ஆராய்ச்சி வந்து நிறைய நாடுகள் ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்கு, கல்லை மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆ, கல்லையும் பண்ணுறாங்க, கல் அவங்களுடைய ஆராய்ச்சியில் ஒரு பகுதி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெங்க கிடைச்சதோ அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணுவாங்க. இப்ப குகையில கிடைச்சி எங்கெங்கெல்லாம் எடுத்துன்றது அவங்க நோட் பண்ணிடுவாங்க, அங்கெல்லாம் போய் பார்த்து அங்க இதோட கூட வெவ்வேறு என்னென்ன பொருள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதையும் சேர்த்து இதை வச்சுதான் வேற கல்ச்சரா இருக்கும். நீங்க நிறைய விஷயங்கள் அதான் உங்களுக்கு வந்து புதிய கற்காலம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது, ஒரு புரட்சி காலம் கூட சொல்லலாம், அதோட வரலாற்றுல ஒரு புரட்சி காலம் நிறைய பேர் தேவைப்படும் வீடு, குடும்பம், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஊர், ஊரே உருவாகும். அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர், இதுவும் பொருளை இன்னொரு தேடிங்க போவோம், அதுக்கு பாதுகாப்பு, இது மாதிரி ஒன்னொன்னு. அதுக்கப்புறம் நிறைய உற்பத்தி பண்ணிட்டான்னா ஒரு இடத்துல ஒன்று அதிகமாக உற்பத்தி, இங்க ஒன்று விளையும், இன்னொரு இடத்துல இன்னொன்று விளையும், அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, ட்ரேடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே ட்ரேட் ஆகிடுது, இது மாதிரி ஒன்னொன்று. அதுக்கப்புறம் லெஷர் நேரத்தில் என்ன பண்ணுவோம், நல்லா எல்லாம் ஓகேன்னதுக்கப்புறம் டிராயிங் இது மாதிரி கலைகள் வளர ஆரம்பிச்சு, அதான் நம்ம பார்வைகள்லாம் பார்க்கணும். இதோட சேர்த்து அதையும் படிப்பாங்க. இப்போ ரெஸ்ட் தான் அவனோட டெவலப்மெண்ட்டுக்கு மெயின் காரணம், அவனோட ரெஸ்ட் தான். ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் எல்லா கலைகளுமே ரெஸ்டாக தான். நீங்கள் வந்து பேசிக் நீட்ஸே உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணலாம், நீங்கள் எந்த கலையுமே செய்யவே முடியாது. உங்களுடைய பேசிக் நீட்ஸ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் சர்ப்ளஸ் ஆகணும், அப்போ தான் வந்து ட்ரேடு, லெஷரு, ஆர்ட், இது அப்படியே வரும். அந்த அடிப்படையில் தான்
வெளிநாட்டுக்காரன் நிறைய கலைகளை வளர்ந்துருக்கான காரணம் அவன் நல்ல பணத்தால உள்ள இதாயிட்டான். அவனுக்கு வந்து அடிப்படை தேவைகளே இல்லை, அதனாலதான் அவன் கலையில அதிகமா வளர்ந்து போயிட்டு. நாம வந்து இதை ஒரு பகுதியாக தான் வச்சு செய்யறோம். அதையும் நம்ம அதுவும் சில கலைகள் வந்து வயிற்றுக்காகவே செய்யறோம் சரிங்களா. அது வந்து அவன் வந்து இல்லை, கலையை கலைக்காக செய்வான்.